எல்லோருக்கும் வணக்கம் பிரணவ் தேர்ட்டின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவில் நன்றாக தூக்கம் வரும் கண்களை சுற்றி வரும் கருவளையம் மறையும் இரவில் தினமும் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இர இரவில் வந்து தூக்கம் வராது ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பொழுதோடு இதை நீங்கள் ஒரு வழி பண்ணணும் இந்த கண்ணுக்கு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த எட்டு மணியோட டிவி பார்க்குறது டிவி கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்து பார்த்துக்கலாம் ஆனால் ஃபோன் பார்க்குறது வந்து அறவே நீங்கள் தவிர்க்கணும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே ஃபோனை வந்து நம்ம நான் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் வரலையே தூக்கம் ஏதோ ஏதோ சிந்தனையாக இருக்கே தூக்கம் வரமாட்டேங்குதேன்ற ஒரு காரணத்துக்காக செல்போனை பார்க்குறாங்க அதுவும் லைட்டெல்லாம் நிறுத்திட்டு பார்க்குறாங்க எழுந்து லைட் ஆஃப் பண்ணுமே அப்படின்ற ஒரு இதில் லைட் ஆஃப் பண்ணாமல் பார்த்துட்றாங்க அது பார்க்கும்பொழுது ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த லைட்டாகப்பட்டது உறிஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது ஓகேங்களா என்ன தூக்கம் வரலைன்னா கூட கண்ணை முடி கொஞ்சம் நேரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகமோ ஏதாவது நம்மளுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு கற்பனை கூட பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரியோ இல்லை எங்கேயோ ஒரு டூர் போகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை பண்ணால் கூட சட்டுன்னு தூக்கம் வந்துடும் அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த செல்ஃபோனை தவிர்த்துருங்க சரி இதில் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இதனால் பகல் ஃபுல்லும் சிஸ்டத்தை பார்த்துனே இருக்கிறதுனால இரவில் தூக்கம் வரல இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பொழுதோடு செய்யணும் இந்த வேலையை ஏழு மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல தூய்மையான விளக்கெண்ணெய் கடையில் கேட்கும் பொழுதே நல்ல கண்ணில் போட போகிறோங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஓகேங்களா கண்ணை சுற்றி போடணும் அதுக்காக கண்ணில் போட போகிற விளக்கெண்ணெய் தூய்மையான விளக்கெண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அவங்க தூய்மையான விளக்கெண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இதை வந்து வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபா அது நான் ஆனால் அதை கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்துகிறேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விளக்கண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு கண்ணை தொ சுற்றி கருவளையம் இருக்குது இல்லைங்களா நல்லா கையால் மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கையில் க ஒரு கையில் ஊற்றிக்கினே கூட ஒரு விரலால தொட்டு நீங்கள் செய்யலாம் மசாஜ் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணி இருக்கணும் சுற்றி கருவளையவா கருவளையமும் வராது தூக்கம் உங்களுக்கு நன்றாக வரும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் படிக்கிற பிள்ளைங்களை கூட இதை நீங்கள் செஞ்சு விடலாம் ஏன்னா நல்லா தூங்கினாங்கன்னா காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு அவங்க நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க இல்லைங்களா அதற்காக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தொட்டு கண்ணை சுற்றி நீங்கள் தடை பொழுது நல்ல ஒரு ரிலீஃப் தெரியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க காலையில் எழுந்து எப்பவும் போல முகம் அலம்பிடலாம் இந்த விளக்கண்ண தான் ஒரே வழி இதை வந்து நீங்கள் ஏழு மணிக்கெலாம் செஞ்சிடணும் படுக்க போகும் போது செய்யக்கூடாது ஏழு மணிக்கெலாம் சுற்றி நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல கையால் வரும் இந்த ஆள்காட்டி வரலால் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த செல்ஃபோனை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும் இந்த கருவாலயும் கண்டிப்பாக மறைஞ்சிடும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்